சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு அவர் நல்ல தேவராக இருக்கிறார் என்று சொன்னால், சுத்தமான இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த நாளில் தலைப்பு கர்த்தர் நல்லவர் என்பதை பற்றி நான் பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு நன்மை காட்சியளிக்க மாட்டார், நல்லவர்களை செய்ய மாட்டார், இருப்பார். என்றைக்கு அவர் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டு சமூகத்தில் வந்து அவருடைய ஈசோப்பினாலே கழுவி அவர் சுத்தமுள்ளவராக காணப்படுகிறாரோ, அப்பதான் கர்த்தர் அவங்களுக்கு நல்லவனாக இருப்பார். வேதம் சொல்லுவது பிள்ளைகளுக்கு அப்பத்தை முதலாவது பிள்ளைகள் தான் கொடுப்பேன், நாய்க்குட்டிகள் நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன் அப்படிங்கிறார். எப்படி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் முதலாவது நாய்க்குட்டிக்கு போட மாட்டேங்கிறாரு. அப்படி என்றால் புரஜாதிகளுக்கு முதலாவது ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க அப்படிங்கிறாரு. காலை லோயா, காலை. அப்ப முதலாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவராக இருக்கும் பொழுது, சுத்த இறுதி முழுவதாக காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலை பலவீத துன்பத்திலே தாங்குகிற தேவனாக இருக்கிறார். துன்பத்திலே துயரத்திலே மீண்டும் எழுந்து நிற்கும்படியாக சோதரம், மீண்டும் எழுந்து வாழும்படியாக இழந்த சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக சந்ததிகளாக பிள்ளைகளுக்கு அவர் நல்ல தேவனாக சோதரம் வீற்றிருக்கிற தேவனாக, அசைவாடுகிற தேவனாக, காட்சியளிக்கிற தேவனாக, கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் எப்படி கேட்டுள்ளதான் மகா கேடுவதா இருக்கிறது என்று கருத்து சொல்லுகிறார். தந்திரமுள்ள இதயமாக கேடுகளுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டுக்கிறார் பாருங்க, மகா கேடுள்ள இதயமாக காணப்படுகிறது. அது அறியத்தக்கவன் யார்? நிறைய பேருக்கு அந்த உணர்வு உள்ள இதயம் இருக்காதுங்க. என்ன பேசுங்க எப்படி சிந்திக்க மாட்டாங்க, தன்னை பற்றி உணர மாட்டாங்க, தன் செயலை பற்றி உணர மாட்டாங்க, தன் வாழ்க்கை பற்றி உணர மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. உணர்வு இல்லாத இதயமாக காணப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உணரத்தக்கதாக நன்மை தீமையை அறியத்தக்கதாக பகுத்தறிவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாத்துக்கும் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் கண்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு திறப்பார்.
ஹalleluya அப்பா இருதியம் மகா கேடுள்ளதாக காணப்படுகிறது அப்ப இப்படிப்பட்ட இருதியம் இருக்குமானால் கர்த்தர் நல்லவராக என்ன செய்ய மாட்டாரு என்ன செய்ய மாட்டாரு இருப்பாரா இருக்க மாட்டாரா ஸ்தோத்திரம் இருப்பாரா இருக்க மாட்டாரா சொல்லுங்க இருக்க மாட்டார் அவ தாவீது என்ன சொல்றார் பாருங்க சங்கீதம் 66 18 வாசிங்க சங்கீதம் 66 18 சாரி சங்கீதம் 66 18 நல்ல நிறுத்தி பாசிங்க என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறார் தாவீது அப்ப தாவீதுக்கு உணர்வுள்ள காணப்படுகிறது தாவீதுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தபடினால ஆண்டவர் சுத்தத்துக்கு மாறாக என் இருதயம் இருக்குமையானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் தெளிவாக சொல்றார் ஆணித்தரமா சொல்றார் நம்பிக்கையா சொல்றார் அப்ப நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா காணப்பட வேண்டும் நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக காணப்பட சுத்தமான இருதயமாக ஹல்லேலூயா சோதர கேரட் குறைஞ்ச தங்கத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வாங்கிக்கிற கடையில போய் இப்ப முன்னாடி 22 கேரட் சுத்தமா இருந்துச்சு இப்ப 96 வந்துருச்சு அந்த மாதிரி தெளிவான தங்கத்தை தான் மனிதர்கள் நிச்சயாங்க வாங்குறாங்க தரம் குறைஞ்சதை எரிச்சு மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அதே போலதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுத்தமான இருதயம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் ஒரு தூய்மையான இருதயம் வேண்டும் ஒரு கலகமில்லாத இருதயம் வேண்டும் ஸ்தோத்திரம் அப்படி இருக்கும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் பெருக்கெடுத்து போகும் ஹல்லேலூயா மீண்டும் அந்த வாசிங்களை சங்கீதம் 66 18 பாருங்க நல்லா பாருங்க என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி பின்னாடியாக நமக்கு கர்த்தர் தெளிவாக தாவீது ராஜாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆமே ஆமே அப்ப சுத்தமான இருதயம் அப்படி 24 hours இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்க எப்பப்பெல்லாம் ஆண்ட சமுத்திரம் வரி வருகிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஈசோப்பினாலே என்னை கழுவும் ஆண்டவரே எனக்கு தெரியாமல் கூட என் இருதயம் கரைபட்டிருக்கலாம் நான் பேசுகிற வார்த்தை மூலமாக கூட என் இருதயம் கரைபட்டிருக்கலாம் என் பார்வையின் மூலமாக கூட என் இருதயம் கரைபட்டிருக்கலாம் யாருக்கு விரோதமான கரங்கள் எண்ணிட்டிருப்பேன் நான் அது கூட என் இருதயம் கரைபட்டிருக்கலாம் நமக்கு தெரியாதுங்க எப்ப ஆண்டு சமுத்திர வர்றீங்கள் ஆண்டவரை என்னை உரத்தத்தாலே கழுவும் அப்படி ஆண்டு சமுத்திர அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தனவை அப்படி இரத்தத்தாலே கழுவி 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 சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்க ஒவ்வொரு நாளும் பாவறிக்கை செய்யல அப்படின்னா அந்த அது என்ன சொல்லி அழுக்கு பாவம் என்கிற அழுக்கு அப்படியே ஒட்டி ஒட்டி ஊறிக்கொண்டு 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 என்ன செய்யும் என்ன செய்யும் கூடிக்கொண்டே போகும் அது பெரிய பாவ மூட்டையாக காணப்படும் இந்த பாவத்தை வளர்விடக்கூடாது வளரும்போது முளையிலே திண்டி எரிந்துவிட வேண்டும் ஆண்டு சம்பந்தத்தில் ஒப்புகொடுத்தும் கடுமாண்டவரே இந்த பிஞ்சு பாவக்கட்டு எனக்கு தேவையில்லை ஆண்டவரை சொல்லி சொல்லி அப்படியே என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் அறிக்கை செய்து அதை மூழ்கடித்து விட வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க சிம்சோன் போகிற வழி மாறுபாடு என்று சொல்லி கர்த்தர் சிங்கத்தை எதிரே கொண்டு வந்தார் சிங்கத்தை அனுப்பினார் போகிற வழி தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து திரும்பியிருந்தாரே ஆனால் அவன் ஆத்துமா அழிக்கப்பட்டிருந்தான் ஹல்லேலூயா அவன் பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் சிம்சன் உணர்ந்து அறிக்கை செய்யவில்லை ஆரம்பத்திலே அறிக்கை செய்திருப்பாரே ஆனால் சிம்சன் கர்த்தர் மன்னித்திருப்பார் தாவீதுக்கு நாத்தான் மூலமாக கர்த்தர் உணர்த்தும் பொழுது உடனே அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்தார் ஹல்லேலூயா மீண்டுமாக தாவீது ராஜா பாவம் செய்யவில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப ஆரம்பத்திலே நமக்கு இது பாவம் என்று உணரும் பொழுது இந்த
ஹல்லேலூயா 20 ஸ்தோத்திரம் எரேமியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க மனிதன் இருதயம் எப்படி இருக்கிற பார்த்து
ஆமென் ஹalleluya என்ன அமைதியா இருக்கியே ஸ்தோத்திரம் ஹalleluya நான் அடுத்த காரியத்தை பற்றி பார்ப்போம் சங்கீத புஸ்தகம் 49 மூணு வாசிங்க ராஜா சொல்றாரு என் வாய் ஞானத்தை பேசும் என் உறுதி என் இருதயம் உணர்வைத்தான் மனிதர்களுக்கு கர்த்தர் உணர்வு தியானிக்கூடிய உணர்வுல இருதயத்தை கொடுத்திருக்காரு அதை சொன்ன முதல்ல சில அவருக்கு அதை உணரக்கூடிய சக்தி இருக்காது தன்னை உயித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க ஸ்தோத்திரம் தன்னே சிந்தித்து பேச மாட்டாங்க தன்னை சிந்தித்து எந்த செயலும் செய்ய மாட்டாங்க நான் பேசுகிற காரியம் செய்கிற காரியம் இது தீமையாக இருக்கிறதா அது மற்றவர்கள் உள்ளத்தை காயப்படுத்துகிறதா யாருக்காவது சுதந்திரம் சில நேரங்களில் தீமைகளை செய்திருக்கிறாமா அப்படின்னு சொல்லி உணர மாட்டாங்க சுதந்திரம் உணர்ந்திருந்தால் சிம்சோன் மறந்திருப்பாரு சவுலும் மறந்திருப்பாரு ஹalleluya அனைவர் சக்கரா பாருங்க நிலத்தை விட்டு காணிக்கையை வஞ்சித்தார்கள் அனனியா மத உள்ள வராரு இறந்துட்டாரு சங்கிலியார் கேட்டு வெளியே கொண்டு வராங்க சரி இப்படிப்பட்ட காரியத்தில் கணவனை எழுந்துட்டோமே சொல்லி சபீரால் மனைவியாக அவள் உணர்ந்திருந்தார் ஆனால் அவன் ஜீவில் அவள் ஜீவிலும் தப்பித்திருக்கும் அவளும் தேவ மனு சேகரிக்கிறாரு காணி நிலத்தை இவரு தான் வந்து ஆமா அப்படிங்கிற போய் சொல்றான் ஹalleluya காலை உன் புருஷனை அடக்கும் போன இடத்துல போகவன் உன் சரீரம் கடக்கும் ஹalleluya அப்ப உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நல்லவரை உணர்வுள்ள இருதயம் உள்ளதாக காணப்படவில்லை என்று சொன்னால் ஹalleluya உணர்வுள்ள இருதயம் இருந்தால்தான் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியும் நகர்மத்தை விட்டு வெளியே வர முடியும் ஹalleluya அந்த பாவ சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியும் ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லை என்று சொன்னால் நினைச்ச முடியாது வெளியே நினைச்ச முடியாது வர முடியாது ஹalleluya அப்ப பாருங்க இன்னொரு சோதரம் ஒரு காரியத்தை பார்ப்போம் சங்கீதம் 51 பத்த பாருங்க தாவீது ராஜா சோதரம் தேவனிடத்தில் என்ன கேட்கிறாங்க பாருங்க தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல பொதுப்பி அப்படிங்கிறேன் ஹalleluya காலை தாவீது ராஜா கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் நிலைவரமான நிலை கொண்டிருக்கிற பரிசுத்தாவியை என் உள்ளத்துல வைய அப்படிங்கிறார் நாம் அநேக நேரம் ஆண்டு சமூகத்துல கேட்கறதெல்லாம் நமக்காக குடும்பத்துக்காக தான் கேட்கணும் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படித்தானே கேட்கற உண்மையா இல்லையா இந்த தாவீது ராஜா போல என்னைக்காவது கேட்டுருக்கோமா ஆண்டவரே சுத்தமான இருந்து எனக்கு தாரும் ஆண்டவரே நிலவரமான பரிசுத்தாவி என் உள்ளத்துல ஐயும் நிலவரப்படட்டும் சொல்லி என்னைக்காவது கேட்டுக்கமா சொல்லுங்க ஒருவேளை பாவத்தவன அறிக்கை செஞ்சிருக்கலாம் என்னை ஆசீர்வதியம் பிள்ளைகள் ஆசீர்வதியம் சந்ததி ஆசீர்வதியம் அதை தாரு இதை தாரு அதை கூட இதை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட ஆண்டு சமூகத்துல முக்கியத்து அதையே விண்ணப்பம் அப்படித்தான் பண்றோம் தவிர இந்த தாவீது ராஜாவை போல ஆண்டவர சுத்தமான இதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யல கேட்கல கேட்க வேண்டியது ஆண்டவரது சரியாக கேட்போமையானால் கொடுக்க வேண்டியது அவர் சரியாக கொடுப்பாரு ஹalleluya கேட்க வேண்டிய காரியத்தையும் அவரிடத்தில் கேட்போமையானால் மனிதனாக என்னை கண்மணி பார்க்காதுண்டேவன் நீரல்ல
சுத்தமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அப்படித்தான் கேட்டாரு, சுத்தமான இருத்தல் உள்ளத்தில் என்ன செய்யும், புதுப்பியும் நிலைவரமான ஆவியைத்தான் அப்படிங்கிறார். ஸ்தோத்ரம் 70 வாசிப்போம். அப்ப சுத்தமான இருதயம் வேண்டும் என்று சொன்னால், சுத்தமான இருதயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு 3-2 சில அதிகாரங்களே வாசித்து கடந்த சொல்ல, சங்கீதம் 71:8 வாசிங்க. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக அப்படிங்கிறார். அவர் சுத்தமான இருதயம் வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாயை உதட்டும் உள்ளமும் என்ன செய்யணும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆண்டவரை எந்நேரமும் எக்காலமும் அவரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது சோதரா, இருதயத்துக்குள்ள மாசு போவதுக்கு இடம் இருக்காது, இருதயத்துக்குள்ள அந்நிய சக்திகள் நுழைவதற்கு இடம் இருக்காது. எப்போது அவர் இருதயம் வெற்றிகரமாக காணப்படுகிறதோ அன்னைக்கு அந்நியன் உள்ளே வந்து விடுவார். எப்படியா துதிக்க முடியும், பகலெல்லாம் வேலை செய்ய வேண்டாமா, பகலெல்லாம் மாம்ச சரித்து கேட்டு வேலை செய்ய வேண்டாமா, கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு காப்பாற்றதுக்கு வேலை செய்ய வேண்டாமா? மௌனமாவே துதிங்க, வேலை செய்து கொண்டு இருக்கட்டும், உள்ளத்தை துதிச்சுக்கிட்டே இருங்க, கிச்சன்ல நடந்துகிட்டே துதிச்சுக்கிட்டே இருங்க, பிரயாணத்துல சொந்த மனசுகளே துதிச்சுக்கிட்டே இருங்க. அவர் உள்ளத்து நினைவில் தோற்றிகள் அறிகிற ஆண்டவர் தானே, உள்ளத்தில் துதிக்கவும் சோதரம். அப்ப நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது சோதரம் நம் இதயம் பரிசுத்தமாக காட்சி அளிக்கும். சோதரம் இனமாக சங்கீதம் 63:2 வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்ப்பதற்கு நான் ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் மகிமையே ஆண்டவரை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு நமக்கு முழுமையான வாஞ்சை இருக்கணும். ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று அது சமுத்திரம் வரக்கூடாது. அப்ப சுத்த இருதயமாக இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருக்கிறார். நமக்கு சுத்த இருதயம் வேண்டும் என்று சொன்னால், நல்லவராக அவர் காட்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையான காரியங்களை கரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தத்தில் பார்ப்பதற்கு டக்கு எடுத்து வாசிக்க வேண்டாமா, கேப்பை இருக்க கூடாது. அப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் பார்ப்பது நமக்கு வாங்கி இருக்கணும். எத்தனை பேர் முழுமையாக வாங்கியோடு அழைத்து வருகிறோம், எத்தனை பேர் முழுமையாக வாங்கியோடு ஆர்வத்தோடு ஆர்வ சமுத்திரம் வளர்ப்படுகிறோம், இதெல்லாத்தையும் கற்று பார்ப்போம். ஆசிரியர் பேப்பரை திருத்தும் பொழுது புடிச்சா போச்சிருக்கான்னு பார்ப்பாரு, கமா இருக்கான்னு பார்ப்பாரு, ஆச்சரியக்குறி இருக்கான்னு பார்ப்பாரு, கேள்விக்குறி இருக்கான்னு பார்ப்பாரு. அப்படித்தானையா, இவங்களெல்லாம் இல்லை அப்படின்னா ஆசிரியர் நிறைய பேருக்கு வாயை திறக்க மாட்டேங்குது. அப்படிங்களா மார்க் போட்டுருக்கீங்களா? பாவம் ஏழைப்பட்ட பிள்ளைங்க மார்க் போட்டிருக்கீங்க, கற்று போட மாட்டாரு. ஸ்தோத்திரம், நீங்க எவ்வளோ போட்டிருக்கீங்க, கத்தனை மார்க் போட மாட்டாரு. பாவம் என்கிற பிலிஸ்டாப் இருந்தா மார்க் கம்மி தான். ஆனால் பாருங்களே, பாவம் நிகரா கேள்விக்குரிய ஆச்சரியக்குறி இருந்தா மார்க் கம்மி தான். அப்ப ஸ்தோத்திர வேதத்தில் வாசித்தபடி வாஞ்சி அவன் சமூகத்துல வருவதுக்கு ஆசை ஆசையாய் வாஞ்ச வாஞ்சையாய் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமாக காட்சியளிக்கும். என்ன வாசிங்க ஸ்தோத்திரம் செய்கிற 68 வாசிங்க. என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. போதும். அப்ப நம்முடைய இறுதியில் சுத்தமாக காணப்பட வேண்டுமென்றால் ஆத்மா தொடர்ந்து அவரை பற்றி கண்டு பின்னாடி வழிகிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி அவரை பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எலியா சுழல் காற்றில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னாடி எலிசாபத்துல தெய்வ மனசு சொல்றாரு,
கர்த்தர் நீ சுலபமாற்றி எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்டாரு. உண்மை பாருங்க, நீங்க ரெண்டு மடங்கு வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என் சால்வை நீ எடுத்தினா உனக்கு ரெண்டு மடங்கு வர வேணும். அப்ப இப்படி மூன்று கருவி சொல்றாரு. இல்ல நீங்க இறப்பா கர்த்தரை யோர்தான் மட்டும் போக சொல்றாரு அப்படிங்கிறாரு. இல்ல நான் பின்னாடி வரும் அப்படிங்கிறார். ரெண்டாம் முறையும் சொல்ற இல்ல நான் என் கர்த்தர் அந்த வரைக்கும் போக சொல்றாரு. இல்ல நான் வரும் அப்படிங்கிறாரு எலியா எலிசா. மூன்றாவது முறையாகவும் எலியா இல்ல நீங்க இறப்பா கர்த்தரை அங்க போக சொல்றாரு. இல்ல ஆண்டவரே நாம தொடர்ந்து வரும் அப்படிங்கிறாரு எலிசா. தொடர்ந்து நான் வருவேன் என்று சொன்னபடியினாலே எலியாவின் சால்வை எடுத்தார். ரெண்டு மடங்கு அற்புதம் கிடைத்தது எலிசா. என்னைக்கு நீ ஆண்டவரை பின்னாந்த பத்தை கொண்டு போகிறீரோ அன்றைக்கு தான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் மேல பல மடங்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் வரங்களையும் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. அது தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய இதயம் சுத்தமாக காட்சியளிக்கும். இனமாக ஸ்தோத்திரம். எபேசியர் 4:23-24 வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பத்தில் கர்த்தர் தேவ சாயலாக தானே நம்மை உருவாக்கினார், படைத்தார். அதுக்கு அப்படியே வரும் பொழுது வேதம் சொல்லுவார், அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். ஜனங்கள் பெருக 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 அவன் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். அவன் இருதயம் திருக்குழுதம் மகா கெடுதமாக காணப்படுது. ஸ்தோத்திரம். பரவாயில்ல. அப்படி இருந்து கூட நீங்கள் உள்ளத்திலே சோதரம் புதிதான ஆவி உடையவர்களாக சோதரம் புதிய மனசுல நீங்கள் என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ள வேண்டும். தேவ சாயலாக மீண்டுமாக காட்சியளிக்க வேண்டும். தேவ சாயலை பெற்றவர்களாக, தேவ சாயலை உடையவர்களாக, தேவ குணாதிசயங்கள் உடையவர்களாக, புதிதாய் பிறந்தவர்களாக, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் என்ன செய்யணுமா? மாற வேண்டும். புதிதாய் பிறந்தவர்களை போல நீங்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற. அப்படி மாறினா இறுதி சுத்தமாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக, சரி இப்படி இருந்தால் சுத்தமுள்ள இறுதியமாக காணப்படுறதுக்கு என்னென்ன செய்யும் ஒரு சில பாயிண்ட பார்த்தோம். இப்படி சுத்தமுள்ள இறுதியமாக இருந்தால் ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 45:1 வாசிங்க. என் இறுதியும் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது சொன்னால் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இறுதியமாக காணப்படும் பொழுது, சுத்த இறுதியமாக காணப்படுவதற்கு வாசித்தோமே சங்கீதத்திலிருந்து, இந்த காரியங்களை நீங்கள் மூழ்கி கையில் எடுத்து உங்கள் இறுதியும் என் இறுதி சுத்தமாக காணப்படும் பொழுது நம்ம இறுதியும் அது நல்ல விசேஷத்தினால் பொங்குமையா. சோதரோதரோ, நல்ல காரியங்களை தாட்டுங்க. Hallelujah, 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 hallelujah.